வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, கிளிச்ச மீன் குழம்பு வைக்க போறோம். இதுதாங்க கிளிச்ச மீன். இதுதான் நாங்க மீன் குழம்பு வைக்க போறோம். வாங்க, எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம். மீனை வந்து ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வந்துருவோம். இது வந்து கிளிச்ச மீனை ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்திக்கலாம். கிளிச்ச மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இது குழம்பு வைக்கிறதுக்கு புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் பெருசா எடுத்து வச்சிருக்கேன். இதுல போட்டு ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு வந்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு மீன் குழம்பு வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன், ஒரு சட்டி வச்சிருக்கேன். இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் கடுகளுப்பு. இப்ப தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். பாருங்க, கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா, கறிவேப்பிலை நல்லா வதக்கிப்போம். மீன் குழம்பு வந்து வெங்காயம் நிறைய போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் கிடைக்கும், ரெண்டாவது குளிர்ச்சியாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்டாலே. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் வதக்கிப்போம். கிளிச்ச மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் தான், ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து ஒரு 2, சும்மா ஒரு தடவை தொடையிட்டோம் அப்படின்னா அந்த மிளகாத்தூள் வாசனெல்லாம் போயிடும். இந்த மாதிரி தொடையுங்க. இப்போ புளி கரைசல் வந்து நான் கரைச்சி இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் இருக்குதானே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். கிளிச்ச மீன் முழுசாக நான் போடுறேன். சூப்பர். பாருங்கள், குழம்புல மீன் போட்டாச்சு. இது ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி கொதித்த உடனே குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.